ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கீதா கமல்ராஜ் வேர்ட் வாங்க இன்றைக்கி ஆனியனே இல்லாத தக்காளி சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் ஆயில் விட்டு ஆயில் நல்லா சூடே இருந்ததும் நிலக்கடலை பருப்பு இருக்குது இல்லைங்களா அந்த நிலக்கடலை பருப்பு உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க அதை நல்லா வறுத்துக்கோங்க இது ஆல்ரெடி வறுத்த பருப்பு தான் இருந்தாலும் ஒரு ஒரு நிமிஷம் நான் வறுத்துக்கிறேன் தோல் வேணாம் அப்படின்னா நீங்கள் தோலை நீக்கிருங்க நான் தோலோடு போட்டிருக்கேன் நல்லா வறுபட்டுச்சு இதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடுறேன் தென் நெக்ஸ்ட்டு இந்த வறுத்த பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் விட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா போட்டுக்கோங்க வரமிளகா நல்லா வறுபட்டதும் தென் நெக்ஸ்ட்டு தக்காளி தக்காளி உங்களுடைய புளிப்பு சுவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க போட்டு நல்லா பாருங்கள் ஃப்ரை ஆயிடுச்சு இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா வதக்கினதுக்கப்புறம் இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் மிக்சி ஜாருக்கு மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் சூடு ஆற விடுங்க சூடு ஆறுனதும் நல்லா நைஸாக வேணா நைஸாக அரைச்சிக்கோங்க இல்லை குறை குறைப்பாக வேணா குரகுரப்பாக அரைச்சிக்கங்க தென் நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் ஆயில் விட்டு கடுகுளுந்து போட்டு தாளித்து நம்ம அரைச்ச சட்னியை இதில் ஊற்றிடலாம் ரொம்பவும் கொதிவிடாதீங்க ஏன்னா இது வந்து கடலை போட்டிருக்கோம் இல்லைங்களா அது ஒரு மாதிரி கெட்டி பதமாக ஆகிடும் ஸோ அதனால் ஒரு ஒரு நிமிஷம் கொதிக்க விட்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுட்டா நமக்கு சுவையான நிலக்கடலை தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னிக்கு ஆனியனே தேவையில்லைங்க மூணே மூணு பொருள் போதும் ரொம்ப சுவையான ஹெல்தியான சட்னி நமக்கு தயாராகிடுச்சி ஸோ இந்த சட்னியை குழந்தைங்களுக்கும் கொடுங்க ஹெல்தியான சட்னி கூட எப்பொழுதுமே தேங்காய் சட்னி ஆனியன் சட்னி அப்படின்னு கொடுக்குறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப சுவையாகவும் இருக்குது ஹெல்தியாகவும் இருக்கும் குழந்தைங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த சட்னியை நல்லா கிறிஸ்பியான தோசையோடு சாப்பிட்டா எப்படி இருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான தோசையோட இந்த சட்னியை சாப்பிட்ட சவுண்டை எல்லாருமே கேட்டிருப்பீங்க ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அதுவும் இந்த கொத்தமல்லி இலையோட இந்த சட்னியை வச்சு சாப்பிட்றது செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்